தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து செயற்குழு உறுப்பினர் விஜய் முரளி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்துள்ள சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க தலைவர் நடிகர் கே ராஜன் அவர்களே, ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அவர் ஏன் சொல்லணும்னா, பாருங்க, எல்லாம் குரூப் டான்ஸ் பார்த்தோம், அந்த பொண்ணுங்க எத்தனை பேர் ஆடி இருக்காங்க, அந்த பொண்ணுங்க வந்து 12 பேர் என்ன தான் கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அவர் தலைவராக இருக்காரு. எங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோ. நீங்கள் லேடிஸை பற்றி தான் சொன்னீங்க. ஸோ அந்த 12 பேர் வந்து இவர் பார்வையில் பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, சிறப்பு செயற்குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம் அவர்களே, அப்புறம் இங்கே என்னுடைய படத்தினுங்க ரெண்டாவது படத்தோட கதாநாயகன் ஆனந்தராஜ் அவர்களே, அப்புறம் அடுத்ததான் கழுகு படம் வந்து கிருஷ்ணா சார் நடித்த படம். ஆக்சுவலாக அந்த படம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. கதையெல்லாம் கேட்டு எல்லாம் அட்வான்ஸ்லாம் அந்த டைரக்டர் கொடுத்து வச்சு, அப்புறம் பட்டேல் சேவ் சார் வந்து என்ன பண்ணிட்டார்னா, இதை விட நல்ல படமாக உனக்கு ஒரு டேட் தரேன்னு சொல்லிட்டு அந்த சக்ஸஸ் படத்தை அவர் தள்ளிட்டு போயிட்டாரு. ஸோ அது மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் சின்னச்சாமி மௌனகுரு. மௌனகுருன்னு ஒரு படம் அருள்நிதி நடித்த ரொம்ப பெரிய ஹிட்டு. இப்போ இவர் அந்த மௌனகுரு டைட்டிலாகவே வச்சிருக்கிறாரு, சின்னச்சாமி மௌனகுரு. இவர் படத்தில் பார்த்தோம், ஒரு பீகார்காரை பொட்டு வச்சுட்டு வந்த மாதிரியே இந்த விநாயகர் சிலை பக்கத்தில் நின்று வந்து பாடிட்டு இருந்தார். நல்லா இருந்தது அந்த காஸ்டியூம் அவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லொல்லு சபா ஜீவா இங்கே நல்லா பேசினார். அதே மாதிரி ஜெகதீஷ் டைரக்டர் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து நம்ம முதல் கைத்தட்டோம்னா நம்ம கணேஷ் ராகவேந்தருக்கு தான் கைத்தட்டணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வார்த்தைகளை புரிஞ்சு ஒரு நல்ல பாட்டை கிட்டத்தட்ட எல்லா பாட்டுமே நல்லா கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி மோகன்ராஜ் அவர்களுக்கும் நம்ம கைத்தட்டணும். ஏன்னா இப்போல்லாம் புரியாமல் பாடி அது சின்ன பசங்க அதையும் சேர்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க, பெரியவங்களுக்குலாம் அது புரிய மாட்டேங்குது. ஸோ வார்த்தைகளை புரிய வச்சு இந்த யூனிட்டுக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுனோம். அதே மாதிரி டைரக்டர் வந்து ஒரு இந்த படம் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம். நம்ம தலைவர் ராமசாமி சார் இருக்கார் இல்லையா, தேனாண்டார் ஃபிலிம்ஸ் மூலம் அவர் நாங்கள்லாம் போய் படம் பார்த்தோம். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் காமெடி. இதில் மொட்டராஜேந்திரந்து நம்ம ஆனந்தராஜெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனந்தராஜை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராமராஜன் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தோம், மில் தொழிலாளின்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது படமா, அப்போ இவரும் சரத்குமார் சாரும் நல்ல வில்லன்லேருந்து ஹீரோவாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ போய் இவரை புக் பண்ணோம். புக் பண்ணும்போது அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம். பூஜை போடும்போது எங்கிட்ட பணம் இல்லை. அப்போல்லாம் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்தாதான் தினத்தந்தில ஒரு படம் மாதிரி மரியாதை இருக்கும் அந்த படத்துக்கு. நாங்கள் குவார்டர் பேஜ் விளம்பரம் கொடுக்க போனோம். அதுக்கப்புறம் தான் எல்லா படத்துக்குமே குவார்டர் பேஜுன்னு ஒரு தீர்மானம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி அதை நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. அப்போ கணேஷ் லித்தோன்னு இருந்தது, ராஜன் சாருக்குலாம் தெரியும், எத்தராஜிக்கிட்ட போய் பேசினோம். குவார்டர் பேஜ் கொடுத்தோன்னே இவர் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டார். இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, உடனே வந்து ஃபுல் பேஜ் தானே தலைவா அப்படின்னாரு ஆனந்தராஜ் சார். இல்லை சார், குவார்ட்டர் பேஜ். ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு நம்ம ஹீரோ ஆக்கிட்டீங்க, ஃபுல் பேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இல்லை சார், ஃபண்டு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா, எவ்வளோ ஆகுதுன்னாரு. இவ்வளோ ஆகுதுன்னு நான் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து ஃபுல் பேஜ் அன்னைக்கு விளம்பரம் கொடுத்த ஒரு நடிகர் வந்து ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணார். அதே மாதிரி இவரை பற்றி இதுவரைக்கும் எந்த படத்துலையும் எந்த ப்ரொடியூசரும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. பேசின காசை கரெக்டாக பேசுவார், கரெக்டாக வாங்குவார், விட்டு கொடுக்குறது என்னை விட்டு கொடுக்குற டம்பிங்கெல்லாம் பேசி கொடுத்துருவாரு. அதனால தான் தொடர்ந்து இவர் இன்ன இன்றைக்கு வரைக்கும் ஒரு 30 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அது இறைவன் அவர் கொடுத்த ஒரு அந்த மனப்பக்குவம் தான். அதே மாதிரி கிருஷ்ணா சார் கதை செலக்ட் பண்ணுறதுல கிருஷ்ணா சார் மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு சில ஆர்டிஸ்டாக அது மாதிரி நிறையா இருக்காங்க. எது வந்தாலும் வாங்கி ஓகே பண்ணிவிட்டு கதையை கேட்டுட்டு ஓகே பண்ணுறது, நடிக்கிறது, ஃபெயிலியர் படம் கொடுக்குறது இல்லாமல் ரொம்ப செலக்டிவாக ரொம்ப கேப் விட்டு கரெக்டாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதில் இந்த படமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி தயாரிப்பாளர் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஒரு திரையுலக பிரம்மன்னா அது வந்து ஒரு ப்ரொடியூசர் தான். அந்த ப்ரொடியூசர்னா டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன் யாருமே கிடையாது, என் இன்வெஸ்டர் அவர் தான். முதல்ல முதல் போட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுனால முதல் தொழிலாளி பின்னாடி முதலாளி ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் தொழிலாளிகள் தான், இவர் முதல் தொழிலாளி. ஸோ என்னென்னா இப்போ வந்து அவரை வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசரை பற்றியோ ஒரு மற்றவங்களை பற்றி திரைக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அது மீடியாக்கெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. என்னென்னா
ஏன்னா ஒரு 60-70 பேர் ஒரு யூனிட்ல வேலை செய்வாங்க. இந்த ஹீரோ ஹீரோயின் தான் ஃபோக்கஸ் தெரியுது. இப்ப அவர் சொன்னாங்க இல்லையா, ராஜன் சார் சொன்னாரு இது மாதிரி ஹீரோ முன்னாடியே வந்திருந்தா எல்லா போட்டோகிராஃபரும் ஸ்டில் எடுத்து எல்லாம் பெருசா பண்ணிருப்பாங்கன்னாங்க. ஏன்னா முகம் தெரிஞ்சவங்க அவங்கனால பண்றாங்க. இது மாதிரி விஷயத்தான் ஒரு தடவை நாகேஷ் கிட்ட வந்து அப்பயே கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நாங்க படம் ஃபுல்லா நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா பாத்தீங்கன்னா வந்தவனே ஹீரோ ஹீரோயின் தான் வந்து மதிச்சு உள்ள கூட்டு போறாங்க, உங்களை எல்லாம் கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு ஒன்னு. அப்ப அழகா ஒரு பதில் சொன்னாரு, ஒரு வீடு கட்டுவாங்க, அந்த வீடு கட்டின உடனே அந்த வீட்டுக்கு ஒரு கிரக பிரவேசம் நடக்கும். கிரக பிரவேசம் நடத்தும் போது வாழை மரத்தை வந்து முதல்ல கட்டுவாங்க, அது ஒரு மங்களகரமா இருக்கும். அந்த வாழை மரம் கட்டும் போது அந்த வீடு கட்டினதுக்கு இந்த சாரம் இருக்கு பாத்தீங்களா, கட்டைகள்லாம் பின்னாடி கடிக்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த வாழை மரம் பார்த்தோன்னே எல்லாம் மங்களகரமா இருக்கு போவாங்க, கிரக பிரவேசம் முடியும். கரெக்டா 2-3 நாள் அந்த வாழை மரத்தை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. ஆனா அந்த சாரம் அடுத்த கட்டடம் கட்டுறதுக்கு போகும். அது மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த படத்தில் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதனால அவங்களையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பெருசா கொண்டு வாங்க. இந்த ராயர் பரம்பரை மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த இயக்குநருக்கு நிறைய படங்கள் கிடைக்கணும், தயாரிப்புகளுக்கு லாபம் கிடைக்கணும். இப்ப நிறைய வியாபார தளங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, கவுன்சில்ல உட்காந்து அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப இன்னும் ஒரு 3-4 மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சினிமா ரொம்ப லாஸ்ன்னு போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப நம்ம தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் உட்காந்து அதுக்கான வியாபார தளங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, விரைவில் நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் கூட பேசி படங்களை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையில் நடந்துட்டு இருக்கு, அந்த நல்ல செய்தி விரைவில் வரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி வெளிப்படுத்துகிறேன். நன்றி.